கம்பரும் ஔவையும். கம்பருக்கும் இப்படி கொஞ்சம் தான் ஜாஸ்தியான போது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் சரஸ்வதி அவதாரம் எனத்தக்க ஔவை அவருடைய தானை இருக்கினதாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். தண்டுக்கு நன்னாலு இலையாக முளைக்கிற ஆரைக்கீரையை கம்பர் பார்த்தாராம். அதன் பெயரை சொல்லாமல் புதிர் போட்டு ஔவை கண்டுபிடிக்கிறாளா என்று பார்க்க நினைத்தாராம். ஒரு காலில் நாளிலே பந்தலடி என்று அவளை அடி போட்டு சொல்லிவிட்டாராம். தனக்கு அவர் டெஸ்ட் வைத்ததே தப்பு, அதிலும் அடி போட்டது மகா தப்பு என்று அந்த பாட்டிக்கு கோபமான கோபம் வந்து எட்டேகா லட்சணமே என்று ஆரம்பித்து கம்பருக்கு ஒரே அர்ச்சனையாய் பண்ணி ஆரையடா சொன்னாய் அது என்று முடித்தாளாம். அடி என்று ஆரையடா சொன்னாய் என்று பதிலுக்கு டா போட்டு பழி வாங்கினது மட்டுமில்லாமல் ஆரை கீரையையும் தான் புரிந்து கொண்டதை ஆரை அதாவது யாரை அடா என்று கேட்டதன் மூலம் தெரிவித்து விட்டாளாம். இப்படி கதை. எட்டேகால் லட்சணம் என்ன எப்ப தெரியுமோல்லையோ. அப்புறம் அந்த கம்பர் எத்தனை அடக்கரானார் என்பதற்கு அவருடைய இராமாயணத்தை பார்த்தால் போதும். ராமர் உள்பட அவர் அவதரித்த ரகுவம்சத்திலே கதையை தான் பாட முயல்வது பெரிய சமுத்திரத்திலே குட்டி படகை இறக்குகிறது போல என்று காளிதாசன் சொன்னான் என்றால், கம்பரோ ராமச்சரித்திரத்தை தாம் பாட நினைப்பது க்ஷீரசாகரத்தை ஒரு பூனை நக்கி நக்கி குடித்தே தீர்த்துவிட நினைப்பது போலத்தான் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவு அடக்கம் வந்துவிட்டது. சரி, அந்த ஔவையை யாருக்கும் தான் முற்றிவிடப்படாதே, அதை இருக்கின கதையையும் கேட்டிருப்பீர்கள். சுப்பிரமணிய சுவாமி தான் அப்படி இருக்கியவர். அவள் போகிற வழியில் மாட்டுக்கார பையனாக வந்து ஒரு நாவல் மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் முருகர். பாட்டி, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, எதை பறிச்சு போடட்டும் என்று கேட்டார். மகா மேதையான ஔவைக்கே பழம் எப்படி சுடும் என்று புரியவில்லை. இருந்தாலும் சூடாக இருக்கிற பழத்தை கேட்பானேன் என்று சுடாத பழம் கேட்டாள். சுப்பிரமணியர் நன்றாக கனிந்த பழமாய் பார்த்து பறித்து போட்டார். உள்ளே கொஞ்சம் கொளகொள ஆகியிருந்ததால் அது பூமியிலே நன்றாக பதிந்து மண் ஒட்டி கொண்டது. ஔவை மண் போக அதை ஊதினாள். சுவாமி கலகலவென்று சிரித்து, பாட்டி பழம் சுட்டதால் தானே ஊதுற என்று கேட்டார். ஔவைக்கு ஆச்சரியமாகவும் வெட்கமாகவும் ஆகிவிட்டது. ஆனானப்பட்ட கம்பர் மாதிரியானவர்களை ஒரு கை பார்த்த நாம் ஒரு மாட்டுக்கார பையனிடமல்லவா தோற்று போய்விட்டோம். நல்ல வஜ்ரம் பாய்ந்த கருங்காலி மரத்தை கூட ஒரே போடாக போட்ட கோடாளி ஒரு வாழை மரத்தை வெட்ட முடியாமல் ஆன மாதிரி அல்லவா இருக்கிறது. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி, இருங் கதலித்தண்டுக்கு நானும் என்று நினைத்து அதிலிருந்தே பாடம் பெற்று இனிமேல் அடங்கி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். கனியாத தன்னை கனிவித்து கொள்ளவே இது பாடம் என்று எடுத்துக்கொண்டாள். உடனேயே சுப்பிரமணியர் நிஜமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவளுக்கு நிரம்ப அனுகிரகம் செய்து எதெது கொடியது, எதெது இனியது, எதது பெரியது, எதது அரியது என்று ஒவ்வொன்றை பற்றியும் அவளை பாட வைத்து கேட்டு பாராட்டினார்.